வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். KLIA விமான நிலையத்தில் செட்டிங் முறை, மூளையாக செயல்பட்ட நபர் கைது. சப்பாங் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் செட்டிங் முறையில் வங்காளதேசிகளை நாட்டிற்கு கொண்டு வருவதற்கு மூளையாக இருந்து செயல்பட்டவர் என்று நம்பப்படும் நபரை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM கைது செய்துள்ளது. நிறுவனம் ஒன்றின் உரிமையாளரான அந்த வங்காளதேச பிரஜை இன்று காலையில் புத்ரஜயா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு விசாரணைக்கு ஏதுவாக வரும் 16 வரை 7 தடுத்து வைப்பதற்கு நீதிமன்ற அனுமதியை SPRM பெற்றுள்ளது. விமான நிலையத்தில் குடிநுழைவுத்துறை முகப்பிடங்களில் பணியாற்றும் தங்களுக்கு வேண்டிய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து அவர்களை வசப்படுத்தி வைத்திருந்ததாக நம்பப்படும் அந்த வங்காளதேச ஆடவர் வங்காளதேச தொழிலாளர்களை மலேசியாவிற்கு கொண்டு வருவதற்கு விமான நிலையத்தில் செட்டிங் முறையை கையாண்டு வந்ததாக கூறப்படுகிறது. தாம் கொண்டு வந்த அந்நிய தொழிலாளர்கள் குறிப்பிட்ட முகப்படங்களில் சோதனையின்றி மிக துரிதமாக விமான நிலையத்தை விட்டு வெளியேறுவதற்கு சம்பந்தப்பட்ட நபர் செட்டிங் முறையை மிக சாதுரியமாக ஏற்பாடு செய்து இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதற்கு முகப்படங்களில் பணியாற்றும் சம்பந்தப்பட்ட அமலாக்க அதிகாரிகளுக்கு 200 முதல் 25,000 வரையில் லஞ்சம் கொடுத்து வந்ததாக நம்பப்படுகிறது. SPRM தொடங்கியுள்ள ஓப்பம் SPRM சோதனை நடவடிக்கையில் அந்த வங்காளதேச ஆடவர் நேற்று முற்பகல் 1:30 பிடிபட்டார். சம்பந்தப்பட்ட நபர் 2009 SPRM சட்டத்தின் கீழ் பிடிப்பட்டதை SPRM உளவுத்துறை இயக்குநர் ஜைனுல் டருஸ் உறுதிப்படுத்தினார். கில்லானில் இன்று காலையில் நிகழ்ந்த சாலை விபத்தில் தொழிற்பயிற்சி கல்லூரியைச் சேர்ந்த மாணவன் ஒருவன் உயிரிழந்தான். இச்சம்பவம் இன்று காலை 7:30 ஜலந்தல்லோகோங்கில் நிகழ்ந்தது. 18 அந்த மாணவன் செலுத்திய மோட்டார் சைக்கிள் எதிர் திசையில் வந்த மற்றொரு மோட்டார் சைக்கிளுடன் எதிரும் புதிருமாக மோதியதாக கூறப்படுகிறது. இதில் சாலையில் தூக்கி எறியப்பட்ட அந்த மாணவன் எதிரே வந்த கனரக லோரியின் சக்கரத்தில் அறைப்பட்டதாக நம்பப்படுகிறது. இதில் கடுமையான காயங்களுக்கு ஆளான அந்த மாணவன் சம்பவ இடத்திலேயே மாண்டதாக தென்கில்லான் மாவட்ட போலீஸ் தலைவர் சா ஹோங் ஃபோங் தெரிவித்தார். மேலும் கடுமையான காயங்களுக்கு ஆளான 20 மற்றொரு மோட்டார் சைக்கிளோட்டி கில்லான் தங்கு அம்பான் ரஹிமா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். சம்பந்தப்பட்ட மாணவன் லோரியின் அடியில் சிக்கி உயிரிழந்திருப்பதை உணராமல் சென்று இருக்கலாம் என்று நம்பப்படும் லோரி ஓட்டுநரை போலீசார் தேடி வருவதாக அவர் குறிப்பிட்டார். ஹலால் சான்றிதழ் மற்றும் மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டு இலாக்காவான ஜாக்கிமின் பங்களிப்பு குறித்து தாம் கேள்வி எழுப்பியதாகவும் இஸ்லாமிய சமயத்தை மதிக்கவில்லை என்றும் கூறப்படுவதை DAP-ஐ சேர்ந்த சப்புத்தே நாடாளுமன்ற உறுப்பினர் திரேசா காக் வன்மையாக மறுத்தார். ஹலால் சான்றிதழ் விவகாரம் தொடர்பில் இன்று காலையில் புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் விசாரணைக்கு உட்பட்ட DAP-யின் உதவி தலைவரான திரேசா காக் பின்னர் நடத்திய செய்தியாளர்கள் கூட்டத்தில் இதனை தெரிவித்தார். ஸ்லாங்கூர் மாநிலத்தின் வர்த்தகம், தொழில் மற்றும் முதலீடு ஆகியவற்றுக்கான ஆட்சிக்குழு உறுப்பினராக கடந்த 2008 நியமிக்கப்பட்டது முதல் ஹலால் சான்றிதழை அதிக அளவில் ஊக்குவித்து விளம்பரம் செய்து வந்ததாகவும் திரேசாக்கா குறிப்பிட்டார். எனினும் தனக்கு எதிராக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் போலீசாரின் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பை நல்கியுள்ளதாக திரேசாக்கா தெரிவித்தார். பந்தோங் காராக் அருகில் கம்போங் சுங்கை செர்பாயை சேர்ந்த ஓர் இந்திய பெண் கடந்த ஆகஸ்ட் 21 காணவில்லை. அவரை கண்டுபிடிப்பதற்கு போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர். 32 வி தமிழரசி என்ற அந்த பெண் காணாதது குறித்து அவரின் சகோதரர் கடந்த ஆகஸ்ட் 22 காலை 10:33 போலீசில் புகார் செய்து இருப்பதாக பந்தோங் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பிரிண்டென்ட் ஜைஹாம் முகமது கஹார் தெரிவித்துள்ளார். நடுத்தர உடல்வாகு அமைப்பை கொண்ட தமிழரசி 165 உயரம் கொண்டவர். திருமணமானவரான தமிழரசி ஆக கடைசியாக சிவப்பு நிற டி சட்டை மற்றும் நீல ஜீன்ஸ் காட்சட்டையில் காராக் அருகில் கம்போங் சுங்கை செர்பாயில் காணப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். தமிழரசியை பார்த்தவர்கள் அல்லது அவரை பற்றி தகவல் கொண்டுள்ளவர்கள் அருகில் உள்ள போலீஸ் நிலையத்திலோ அல்லது 09-2231-9999 என்ற எண்ணில் பந்தோங் போலீஸ் தலைமையகத்திலோ தொடர்பு கொள்ளுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். பிரபல வலைப்பதிவு எழுத்தாளரும்
அரசியல் ஆய்வாளருமான ராஜபெட்ரா கமருடின் மறைவையொட்டி அவரின் குடும்பத்தினருக்கு பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தமது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டார். இங்கிலாந்து மான்செஸ்டரில் 74 வயது ராஜபெட்ரா நேற்று இரவு காலமானதாக தெரிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக டத்துஸ்ரீ அன்வர் குறிப்பிட்டார். மூத்த அரசியல்வாதியான டிஏபி ரோனி லியூ கூறுகையில், நாட்டில் தேர்தல் சீரமைப்பு குழுவான பர்சே உருவாவதற்கு அதனை கூட்டாக சேர்ந்து அமைப்பதில் ராஜபெட்ராவின் பங்களிப்பு இன்றியமையாததாகும் என்றார். குறிப்பாக 2007 ஆண்டு முதலாவது பர்சே பேரணியில் திட்டமிடுவதில் ராஜபெட்ரா முக்கிய பங்காற்றினார் என்று ரோனி லியூ குறிப்பிட்டார். டத்துஸ்ரீ அன்வர் சிறையில் இருந்தபோது அவரை விடுவிப்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட பிரச்சார இயக்கத்தில் ராஜபெட்ராவின் மிகப்பெரிய பங்களிப்பு இருந்துள்ளது என்பது பலருக்கு தெரியாது என்று ரோனி லியூ தெரிவித்தார். ஒரு நிர்வாகத்தில் பின்னிருந்து செயல்படக்கூடிய வித்தியாசமான சிந்தனா சக்தியை கொண்ட மனிதராக ராஜபெட்ரா திகழ்ந்திருக்கிறார் என்று ரோனி லியூ வர்ணித்துள்ளார். பர்சத்து கட்சியின் இளைஞர் பிரிவு தலைவர் வன் அமட் ஃபைசால் வன் அமட் கூறுகையில், மலேசிய அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு எழுத்தாளராக ஆய்வாளராக ராஜபெட்ரா பார்க்கப்பட்டார் என்று வர்ணித்துள்ளார். கலலம்பூர் ஜலன் மஸ்ஜித் இந்தியாவின் சாலையில் ஒரு பகுதி பொதுமக்களுக்கு மூடப்படுகின்றது என்று கலலம்பூர் மாநகர் மன்றம் அறிவித்துள்ளது. விஸ்மா யாக்கினிலிருந்து பிட் போலீஸ் ஜலன் மஸ்ஜித் இந்தியா வரை சுமார் 160 மீட்டர் தூரம் மூடப்படுவதாக அது குறிப்பிட்டுள்ளது. மஸ்ஜித் இந்தியாவின் நிலத்தடி அமைப்பு முறையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சோதனைகள் மற்றும் பூமி வேலைகளுக்காக அந்த பகுதி மூடப்படுவதாக மாநகர் மன்றம் தெரிவித்துள்ளது. மலாக்கா மாநிலம் முழுவதும் விளம்பர பலகைகள் பொருத்தப்பட்டு விட்டதாக லட்சக்கணக்கில் பணம் கோருவதற்கு போலி ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டது தொடர்பில் விளம்பர ஒப்பந்த நிறுவனத்தின் இயக்குநர் மற்றும் தலைமை நிர்வாகி ஆகியோரை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM கைது செய்துள்ளது. இன்று காலையில் மலாக்கா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட 46 மற்றும் 48 வயதுடைய அந்த இரண்டு நபர்களையும் 5 தடுப்பு காவலில் வைப்பதற்கு மேஜிஸ்ட்ரேட் கைரோல் நிசாக் அஸ்னி அனுமதி அளித்துள்ளார். SPRMஇன் ஆரஞ்சு நிற தடுப்பு காவல் உடையில் காணப்பட்ட அந்த இருவரும் கைவிலங்கிடப்பட்ட நிலையில் இன்று காலை 9:05 நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.